ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் என்றது ஒரு எண்ணத்தினால்தான் எல்லா எண்ணங்களும் வருது, உணர்ச்சிகளும் வருது, எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. இந்த ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி சொன்னபடி, நான் என்பது கவனித்த எல்லா எண்ணங்களும் குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, புரியுதுங்க ஐயா. ஆமா, நான் என்பது பிடிக்கும் போது எல்லா எண்ணங்களும் அடங்கி விடுகின்றன. ஆனால் இந்த லௌகிக வாழ்க்கையில் என்னால செயல்பட முடியவில்லையா ஐயா? நானே கவனித்தால் அமைதியாக இருக்க முடிகிறதே தவிர இந்த லௌகிக வாழ்க்கையில் செயல்பட முடியவில்லை, உணரவோ கவனிக்கவோ பார்க்கவோ நுகரவோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நான்ங்கிற அகங்கத்தில் ஈடுபடுகிறது ஐயா. நான் என்பது இல்லாம வெறும் தன்னுணர்வுலயே நீடிக்கணும்னாக்கா நான் என்ற அகந்த போகணும்னு சொல்றாங்க, அது எப்படியா போகும்? இந்த அகந்த இல்லாத போது அமைதி மட்டுமே நிலவுதே தவிர அங்கங்க தன்னுணர்வு வந்த மாதிரி தெரியலையே ஐயா, கொஞ்சம் விளக்கமா கூறுங்களேன். இவருடைய இந்த கேள்வியை தான் நம்ம வந்து கடந்த 3 சத்சங்கங்களா பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல வந்து வார்த்தைக்கு வார்த்தை, வாக்கியங்களுக்கு வாக்கியம் நம்ம வந்து உண்மையா பகவான் ரமண மகரிஷி இவர் கேட்ட இந்த கேள்விக்கு அவருடைய வாழ்வே சிவமாக பரம்பொருளாக அவதரித்து வாழ்ந்து இந்த கேள்வியின் பதிலாகவே பிரபஞ்சத்தின் சாரமாகவே இதற்கு பதில் சொன்ன மாதிரி வாழ்ந்து செயல்களா கொடுத்துட்டு போயிருக்கார். அததான் நம்ம 3 சத்சங்கங்களா பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வந்து தவிப்பினால் கேட்கிற கேள்வி. இது ஸ்ரீனிவாசன் என்ற நபர் மூலமாக வந்ததே தவிர இது ஒட்டுமொத்த மனித குலம் வந்து இந்த நான்கார் விசாரத்தையே எப்படி அணுகுவது, செய்ய முடியாததையா ஒருத்தர் வந்து வாழ்ந்தே காமிச்சிருப்பார். அதுலயும் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார், என்னுடைய பிராரப்தம் நான் வந்து இந்த மாதிரி துறவு மாதிரி வர வேண்டியதா இருந்தது, எதுவுமே தேவையில்லை. அப்படின்னா என்ன, இது வெளி விஷயமே இல்லை. உடலை கொண்டு சூழ்நிலைகளால் நமக்கு அமைந்த வாழ்க்கையை கொண்ட இடத்துல கூட இந்த விசாரம் கிடையாது. அதையும் கடந்து உள்ளே நடக்க வேண்டியது என்பதுதான் வந்து அவர் சொன்ன அந்த பதிலோட அர்த்தம். என்ன பதிலோட அர்த்தம், இந்த மாதிரி வந்து என்னுடைய பிராரப்த கர்மா, நான் வந்து அந்த உணர்வு என்னை ஆட்கொண்ட பொழுது சிவம் என்பதே இதுவாக மாறிய பொழுது அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அது இறங்கிய பொழுது அதனால் கவரப்பட்டு அந்த அருணாச்சலம் மிகப்பெரியதுன்ற ஒரே ஒரு வார்த்தை மூலமாக அது ஒலித்து 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 பேர் ஒளி பிழம்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் புறம் தள்ளி தானாகவே அமர்ந்து என்னை இழுத்து கொண்டு இங்கு வந்து போட்டது. அவரும் என்ன சொல்றார், அதுதான் ஆட்கொள்ளணும் அப்படின்றார். உண்மை அதுதான். நீங்க அவருடைய வச்சனாமிரதத்தை பார்த்தீங்கன்னா கூட பக்கத்துக்கு பக்கம் ஒரே ஒரு வார்த்தை, மொத்த வசனாமிரதத்தினுடைய சாரமே என்ன சொல்வார்னா, நாங்க எப்படி அடையிறது அப்படின்னு விதவிதமா கேள்விகள், எந்த கேள்வியை டச் பண்ணாலும் வந்து எல்லாரும் வந்து முக்தியை வந்து அந்நியமா பாக்குறாங்க. தானுன்ற அந்த ஆன்ம பொருளை தானே அது அந்த ஆன்ம பொருளை அந்நியமா பாக்குறாங்க. இருந்தவன் விழித்தவன் புத்தியை கொண்டு படிப்பறிவை அறிவது போல, ஒரு பொருளை பற்றி அறிவது போல, ஒரு உணர்ச்சியை பற்றி அறிவது போல, ஒரு கலைத்திறனை பற்றி அறிவது போல சுட்டு அறிந்து அறிஞ்சிக்க முடியலையே, என்னன்னா அறிய முடியலையே அப்படின்னு பல நான்கள் இருக்க மாதிரி எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு பக்கத்திலையும் நீங்க சாரம் பார்த்தீங்கன்னா
அது கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த 5 வருஷ பேச்சிலையும் நாளுக்கு நாள் பேசியிருக்காரு. எல்லாத்தினுடைய ஒரே ஒரு சாராம்சம் ஒன்னும் சொல்வார், சரணுற்றால், அதாவது சரணாகதி அடைந்தால் அவனை காணலாம். அவன் அந்நியமாக, அது வந்து ஆண் பாலும் இல்லை பெண் பாலும் இல்லை, அவனை காணலாம். திருப்பி அந்த சரணாகதின்னா மீனிங் என்ன, அவரே சீனில் கொடுத்துருக்காரு. அகந்தை உருவழிதல், அதாவது தனித்து சுட்டறிவை கொண்டு ஒத்தியில அகந்தை விழிப்பு நிலைகள் தோறும் எழுந்து அந்தந்த மனித உடல்கள் அளவாக போலி உயிராக உயிரை விட்டு கொண்டிருப்பதும், அதாவது இந்த ஆர்கானிக் லைஃப், பிசிக்கல் லைஃப், உயிரோட்டம், அதை வைத்துக் கொண்டிருப்பதும் அகந்தை தான். அகந்தை தான் உயிர் எடுக்குது. புத்தி, அகந்தை, மனம், 5 அளவுக்காக நாம் இங்கு அடையும் அனுபவங்களுடைய சாரம் எல்லாம் பார்த்தது, கேட்டது, தொட்டது, நுகர்ந்தது, சிந்தித்தது, முடிவெடுத்தது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ எசன்ஸா எல்லாம் காற்று போல ஒரு இடத்துல, வாசனைகள்னாலே காற்று தானே, வாசனையை சுமந்து செல்வது காற்று தானே. சோ உயிரை, உயிர் ஓட்டமும் மூச்சுனால தானே. பிராணம் போயிடுத்துனா என்ன, ஃபர்ஸ்ட் மூக்குல வச்சு பாக்குறாங்க, மூக்கு மூச்சு வரணும் இருக்கான்னு இல்லையா, அதுக்கப்புறம் நாடி துடிப்பு இருக்கான்னு பாங்க. நாடி துடிப்பு என்ன, ஓட்டம் தானே, திரவ ஓட்டம், ரத்த ஓட்டம், இல்லாட்டி ஹயத்தினுடைய துடிப்பு, எல்லாமே வந்து என்ன, பம்பிங் மிஷின் மாதிரி தானே. சோ இந்த இது எல்லாமே வந்து கொண்டு வருபவர், அதுவாக விலகி செல்பவர், அது ஒவ்வொரு தொகுப்பிலையும் விலகி செல்கிறார், அவர் மறைந்து விடுகிறார். அது என்னது, அது அதுதான் அகந்தை. அத வந்து அவரால பக்கத்துக்கு பக்கம் என்ன சொல்லியிருக்கார், சரணோற்றுதான் அவனை காணலாம், சரணாகதி அடைந்தால் அவனை காணலாம். அப்படின்னா என்ன, சரணாகதி யார் அடைகிறது, இந்த அகந்தையா ஒவ்வொரு புள்ளியிலையும் தெரித்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அனுபவங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற தனி மனிதனாக எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த உடல் வந்து ஒரு கடை மாதிரியும் அதை விரிச்சு சிலந்து எப்படி வந்து தன் வாயிலிருந்து விரிச்சு வாழுதோ, சிலைகளை பிடிச்சு உண்டு திருப்பி வேற இடத்துக்கு போதோ, அப்படி வந்து இந்த மனித புத்தி மூலமாக அகந்தை தன்னை விரித்து அதன் கீழ் சேவகர்கள் போல் மனம், 5 ஞானப்புலன்கள், கர்மேந்திரியங்கள், அந்த உடல்ல அசைவுகள் அத்தனையும் வச்சு தனித்த செய்பவராக, புரியுதுங்களா, இந்த தனிமை உற்பத்தியான அந்த ஸ்பாட். ஆனால் வார்த்தை வந்து கம்யூனிகேஷனுக்கு அவர் உபயோகிச்சது எல்லாமே, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். திருப்பி இந்த நான்ன்றதை எல்லாரும் என்ன அளவுக்கு நினைச்சுக்கிறோம், எண்ணம் அளவுக்கு நினைச்சுக்கிறோம். அவர் சொன்னது என்ன, இங்க உதிப்பவன் ஒடுங்குபவன், உதிப்பவன் விழிப்பு நிலையில கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணமே இல்லாம இருந்த கூட, எண்ணமே இல்லாமல் இருப்பவன் தான் நம்ம இருப்போமே தவிர, ஒன்னும் தோணலப்பா, ஒன்னும் தோணலப்பான்றத கூட ஒரு திங்கிங் ஆச்சுருப்போம், கரெக்டா, ஒண்ணுமே வரமாட்டேன்றதுப்பா, ஒண்ணு யோசனையே வரமாட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கலா ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருந்ததுன்னா என்ன, யோசனை கூட வரமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவோம். சோ எல்லாமே யோசிப்பவர், எல்லாமே ஊடகமே யோசனை. அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு, யாரு, பகவான் ராமகிருஷ்ணன். இப்ப வந்து இவருடைய கேள்விக்கு திருப்பி போவோம். நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பை ஸ்டேட்மெண்டா இத பார்க்கணும், ஏன்னா இதுல விடிவு இருக்கு. இவருடைய கேள்வியில மனித சமுதாயத்துக்கு விடிவு இருக்கு, ஏன்னா விழிப்பு நிலை தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க எத்தனை நான்கள் இருக்காங்க, என்ன விஷயம், அவர் சொல்றது என்ன, நம்ம இங்க திக்குமுக்காடி நிக்கிறது என்ன, ஏன்னா எல்லாருக்கும் குழப்பம், தெளிவா இருக்க மாதிரி இருக்கு பட் சித்திக்கல. அதான் சொன்னேன், எவ்வளவு புஸ்தகங்கள் படிச்சாலும், எவ்வளவு சத்சங்கங்கள் கேட்டாலும்,
அதுக்கும் அவர் சொல்றார் பகவான், சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பதமாம் பரம் இங்கு எய்தப்படுமோ, ஏது பரமாம் எது மேலான கதியாம், எது விடுதலையாம், எது தன்னை அறிதலாம், எது என்லைட்டன்மெண்ட் ஆம், எது செல்ஃப் ரியலைசேஷனாம், எது மோட்சமாம், ஏது பரமான்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். பதம் அந்த நிலை அடையப்படும் அடையப்படுமோ, சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பதமாம் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, ஏது பரமான மேலான கதி உயிதல் விடுதலை அடைதல் மோட்சம் அடைதல் கதி பெறுதல் அந்த பரமான கதி இங்கு எய்தப்படுமோ. இதனால சாது உறவு சார உளம் சார் தேடி விசாரத்தால் சார்பு தேடி விசாரத்தால் உளம் வந்து அதாவது வந்து நானு என்னை என்னால் என்னோடு அப்படின்றத போத்தே சாதுக்கள்னு சொல்லப்படுற ஞானியர் சன்னிதியில் அப்படியே அவரை நம்பி சரணாகதி, அதுதான் சார உளம் சாது உறவு சார உளம் சார, அதாவது நான்ன்றது இல்லை நீயே கதி ரமணா நீயே கதின்னு எத்தனை கோடி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்காப்போ உண்மையா. அதான் பக்கத்துக்கு பக்கம் வச்சனாமிரதம் பூரா சொல்லிட்டு வர சாது உறவு உளம் சார. இப்ப என்ன அர்த்தம், சார் தேடி விசாரம் சித்திக்கலாம். அவங்க உறவை சாரும் பொழுதே அது உறவுன்னு என்ன உறவு பரமாம் பதமே அது, அந்த மேலான நிலையே அது, அதுகிட்ட மனம் கிடையாது புத்தி கிடையாது நம்மளுக்கோசரம் வந்திருக்கு, ரமணன்றது வந்து நம்மளுக்கோசரம் வந்திருக்கு அப்பேற்பட்ட பொருள் சிவம் எய்தப்படுமோன்னா அதுவாகவே இருக்கிறவர் தானே வந்து அதை எய்விக்க முடியும், அதுவாகவே இருக்கிறவரை அடையிறது தானே, அதுவே அடையிறதுன்னா அந்த உடலா அங்க வந்து அந்த உறவு இல்ல அந்த இடத்துல அந்த சரணாகதி இல்ல வச்சனாமிரதத்துல பக்கத்துக்கு பக்கம் சொல்ற சரணுற்றால் அவனை காணலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவரே சொல்றார் அனுபந்தத்துல உள்ளது நாற்பது அனுபந்தத்துல இது உரு செய்யும். இத வந்து புரிச்சுட்டு இருக்கோம், இந்த செய்யுளையும் எடுத்து எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கேள்விக்குள்ள நம்ம டீப்பா இறங்குவோம். நம்ம சொன்னோம் இல்லையா வார்த்தைக்கு வார்த்தை வாக்கியங்களுக்கு வாக்கியம் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் பார்த்தே ஆகணும். இது வந்து ரெண்டாவது செய்யுள் உள்ளது நாற்பது அனுபந்தம் ரெண்டாவது செய்யுள் ரெண்டாவது செய்யுள் எடுத்து வச்சுங்க சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, சார்பு தெளியற விசாரம் சித்திக்குமா. சார்புன்னு எதனோட சார்பு இப்ப எதுவா இருக்கும் பொய்யாத புத்தியில வந்து இவர் கேட்ட கேள்வி நீங்க பிரிச்சு பார்க்க போறோம் அப்ப தெரியும். ஒன்னு ஒண்ணுத்திலையும் நானு என்னால கவனிச்சா கவனிக்கப்பட்ட நான்கள் கவனிக்கிற நான் அப்படின்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் வருது. திருப்பி நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் அவரோட சொல்றேன் கேளுங்க. நான் என்பது ஒரு எண்ணத்தினால்தான் எல்லா எண்ணங்களும் வருது, நான் என்ற ஒரு எண்ணத்தினால்தான் எல்லா எண்ணங்களும் வருது உணர்ச்சிகளும் வருது என்பது எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி சொன்னபடி நான் என்பதை கவனித்தால் எல்லா எண்ணங்களும் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. புரியுதுங்க ஐயா? அந்த நான் என்பதை பிடிக்கும் பொழுது எல்லா எண்ணங்களும் அடங்கி விடுகின்றன. மூணாவது ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த லௌகீக வாழ்க்கையில்
என்னால் செயல்பட முடியவில்லையே ஐயா, இது இதை பண்ணா என்னால் செயல்பட முடியலையே ஐயா. இது நாலாவது ஸ்டேட்மெண்ட். நானே கவனித்தால் அமைதியாக இருக்க முடிகிறதே தவிர இந்த லௌகீக வாழ்க்கையில் செயல்பட முடியலையே ஐயா. திருப்பி அப்புறம் உணரவோ கவனிக்கவோ பார்க்கவோ நுகரவோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதுல நான் என்கிற அகந்தை ஈடுபடுகிறதே ஐயா. இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். நான் என்பது இல்லாம வெறும் தன்னுணர்விலேயே நீடிக்கணும் என்றால் நான் என்ற அகந்தை போகணும்னு சொல்றாங்க. அது எப்படி ஐயா போகும்? இந்த அகந்தை இல்லாத போது அமைதி மட்டும் நிலவுதே தவிர அங்க தன்னுணர்வு வந்த மாதிரி தெரியலையே ஐயா. கொஞ்சம் விளக்கமாக கூறுங்களேன். என்ன ஆயிருக்கு? கூற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு நானா மாத்திட்டார். அத வந்து இத வந்து உள்ள இவர் சிந்திக்கிறவர் வந்து இதெல்லாம் பண்றாராம் மத்த நான்கள் கிட்ட. மத்த நான்கள் என்ன? மத்த எண்ணங்களை ஹேண்டில் பண்றது, அடக்கிறது, பார்க்கறது. இப்ப வந்து ஒண்ணுத்த தொடறோம்னா ஒண்ணுத்த தொடறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் வந்து நம் பார்வைக்கு தெரிகிறது. பார்வைக்கு தெரியும் போதே அந்த பொருளோட அந்த பெயரும் சேர்ந்து அந்த பொருளாக அந்த எண்ணம் வரும். ஆடியோ வீடியோ சேர்ந்து வருவது பேர் தான் ஒரு எண்ணம், ஒரு தாட்டல். அதை தொடும்பொழுது அப்படின்னா அதை தொடும்போதுன்னா தொடுபவன் யாரு? ஃபர்ஸ்ட் தொடுபவனே வந்து நம்ம எண்ணமா தானே இருப்போம். தொடுதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. தொடுபவன் அவனும் எண்ணம், அவனுக்கு ஆடியோ வீடியோவா அது அதை போய் அதை கொஞ்சம் கொண்டு வரையா அப்படின் போது அதை போய் தொட்டு எடுத்துட்டு வரணும். ஏதோ ஒரு பொருள், ஒரு புஸ்தகத்தை, ஒரு புஸ்தகத்தை நான் கேட்கிறேன், அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றது. ஸோ அந்த புஸ்தகத்தை எடுக்க போறாரு, புரியுதுங்களா? அந்த புஸ்தகம் அப்படின்றது வந்து ஆடியோ வீடியோவோட அவர் கண் பார்வைக்கும் ஃபர்ஸ்ட் சித்துகிறது. அப்புறம் இவரே அந்த புஸ்தகம் மாதிரி ஒரு ஒரு உயிருள்ள ஒரு எண்ணம் கூறுமா? ஐயா நீங்க கொஞ்சம் அந்த புஸ்தகத்தை எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் அவரை கேட்டேன்னா, நம்ம எல்லாமே இந்த ஜடப்பொருள்களோட ஒரு பொருட்களாக தான், நாமும் ஒரு எண்ணமாகத்தான் விழிப்பு நிலையோரும் ஒரு ஐட்டம், ஒரு ப்ராடக்ட். அடிப்படை பொருட்கள்ல நாமும் ஒரு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஐயா அப்படின்னு அவர் கூட்ட உண்மையே அவரு இந்த திறன் பாக்குறாரு வச்சிருந்தோம். அந்த புஸ்தகத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த புஸ்தகம் வந்து அவருக்கும் தென்படுறது. ஐயான்னு போது அந்த ஐயான்னு குறிப்பிடப்பட்ட அந்த உடல் மயமா இருக்கிற உணர்ச்சி வந்து நானுன்ற தேகாத்ம புத்தியில ஸ்புரிக்கிற ஒரு உணர்ச்சி. ஐயான்னு கூட்டவுடனே அது தலை திறந்துருது. ஒரு பெயரை சொல்லி 100 பேர் இருக்கிற கூட்டத்துல உங்க பையனை கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்க. ஏ மோகன் எங்க இருக்க அப்படின்னு கத்துறீங்கன்னு வச்சுங்க. மோகன்ற எத்தனை பேர் இருக்கோ டக்குன்னு தலை திரும்புமா இல்லையா? உங்க பையனுக்கு உங்க பொருள் பரிசுமா இருக்கா அவன் டக்குன்னு திரும்புவான், அங்கிருந்து கை தூக்கிப்பான் கரெக்டா. சோ அந்த மோகன்ற வார்த்தை உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்கா இல்லையா? அந்த உடல் உணர்ச்சியாகவே புதைந்து கிடக்கிறதா இல்லையா? சோ நானே அறிவுடு பொருள் தானே, பார்க்கிறவனே அறிவுடு பொருள். அந்த பார்க்கிறவன்றத நானும் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. பகவானும் வேற வார்த்தை என்னங்க யூஸ் பண்றது? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. ஆனா அவர் அதையே மீன் பண்றார், பகவான் அதை மீன் பண்றார். அதே போல இங்க வந்து இவர் வந்து எத்தனை எல்லா ஸ்டேட்மெண்ட்லயும் நான் என்பது ஒரு எண்ணத்தினால எல்லா எண்ணங்களும் வருது, உணர்ச்சிகளும் வருது அப்படின்னு எனக்கு நல்லா எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. நான் என்பது ஒரு எண்ணத்தினால அப்படின்னு சொல்ற இவரே ஒரு எண்ணம். கேள்வியா மாத்தி இவர் கேட்கும் பொழுது கூட தன்னையே ஒரு அறிவுடு பொருளை ஆக்கி நான் என்பது எனக்குள்ள எழும்பும் நான் என்பது ஒரு எண்ணத்தினால்தான் எல்லா எண்ணங்களுமாக
வருது, எங்க வருது, எண்ணங்கள் தானே வருது. திருப்பி எண்ணங்களா அவைகளை பார்க்கிறவனும் அந்த எண்ணம் கூட்டத்துல ஒருத்தன் தானே. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம், அப்படித்தானே இப்ப ஒரு பண்ட சாதகத்தை சொல்ற, கரெக்டா? ஒரு 100 பேர் இருக்கிற கூட்டத்துல மோகன் கூட்டம்னா ஒரு 4 கை தூக்கிச்சுன்னா நான் பேர் அறிவிடு பொருட்கள். எனக்கு உண்மையா நான் யார மீன் பண்றேன்ற அந்த உண்மையான மோகனுக்கு தெரியும். ஆனால் ஒரு மோகன் சொன்ன உடனே எல்லாரும் அறிவிடு பொருட்களாக தானே நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு எண்ணம் வந்து, எண்ணம் தான் நான். எண்ணத்துக்கு பின்னாடி அது வந்து ஒரு உணர்ச்சி, அது ஓயாமல் வந்து எண்ணமா மாறுது, மாறல. அதுதான் விழிப்பு நிலையே, அதுதான் விழிப்பு நிலையினோட ஆட்சிப்படுகையே, தனித்த உணர்ச்சி. அதை எப்படி விளக்குறது? அதனால பகவான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், வார்த்தைகள் மூலம்தான் கம்யூனிகேட் பண்ணும் இந்த ஆன்மஞானத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எடுத்த எடுப்புல வார்த்தைகளை கடந்து நடக்க வேண்டிய விஷயம். அதுக்குதான் இதுக்கே அற்புதமான விஞ்ஞானத்தை கொடுத்தவர் இவர் தான். இது எல்லாம் விஞ்ஞானம், விஞ்ஞான மயமா இல்லை, இருக்கு, கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து எப்படி எடுத்துன்னு பார்த்தா தெரியாது. ஆனா இந்த மொத்த விஞ்ஞானத்தையும் விஞ்ஞான மயமாகவே அது நடப்பதை நடக்கிற விதத்துல அப்படியே வந்து தத்துவ ரகசியங்களை சொல்லி எளிமையாக்கிட்டு போயிருக்காரு. அதுதான் இங்க பகவானுடைய அவதார புருஷர் சிவமே அப்படின்றது இல்ல. சிவம் தானே, திருப்பி வந்து மனிதர் இல்ல, பெரிய பொருள் பரம்பொருள், சரியா? இப்ப வந்து நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த சாது உறவு சார உளமையா, அது அது சாதுன்றது எது, ஏது பரமாம் பதம் இங்கு எழுதப்படுமோ அதுவாகவே இருப்பது. பரமாம் பதம் வந்து மேலான, அதாவது இந்த நான்கெல்லாம் கிடையாது, இந்த தனித்த அறிவுடு பொருளாவே அங்க நீத்தல் கிடையாது. யாரு? ரமண மகரிஷிட்ட பொருளா தன்னுடாவே இருக்கார், அவரும் வாழ்ந்திருக்கார். அதுலயும் என்ன சொல்றார் அவர், என்னுடைய இந்த இதே வாசனை கர்மாக்கள் எல்லாரையும் ரூல் பண்றது, ஒவ்வொரு புள்ளி வெட்ட ஆகாயத்தை வெட்ட வெளி கூட அதற்குள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. பொருமா அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு புள்ளி ஆகாயமே அதில் பிரதிபலிக்கிறதுனா உங்களோட வாசனைகளும் என்னுடைய வாசனைகளும் இந்த பிரம்மாண்டமும் அதுக்குள்ள இருக்கின்றது, என்ன சந்தேகம்? அதுல பகவான் சொல்றது என்ன, என்னுடைய இந்த வெட்டவெளியில தோன்றி இருக்கிற வாசனைகள்ல இந்த முதல் கொண்ட வெங்கடராமன் ஒரு சிறுவனாக ஒரு குடும்பத்தில் அவதரித்து இது வர வேண்டியதா இருந்திருக்கு. இதுக்கு வந்து இப்படி அருணாச்சலம் மிகப்பெரியது அப்படின்ற அந்த உணர்வுதான் அது வந்து ஆட்கொண்டது. இதனால வந்து இதுக்கு வந்து துறவுக்கு வரது முக்தினாலே, துறவு முக்தினாலே எல்லாத்தையும் விட்டணும். உள்ள எல்லாமுமே உள்ள யார் வேணா பண்ணலாம், வெறி கொண்ட நாட்டம் தான் வேணும், வெறி கொண்ட தவிப்பு. அந்த அளவுக்கு இங்க கஷ்டப்பட்டாதான், இங்க நான் சுகமா இருந்ததுன்னா இப்ப வரவே வராது. அதுவும் பல நான்களோட நல்ல கழிப்பா, என்ன முதல் நாளே யாரும் தெரியாது. ஏன்னா வெறும் நான் நான் தான் தெரியுது. நான் என்றது ஆற்றுப்படுகை போல இருக்கிற அந்த எழுந்தவனே, எழுந்தவன் அவன் அவன் தூங்கிட்டு இருந்தா கூட அதுதான், எது அறியாதவனா இருக்கான், பிடிக்காதவனா இருக்கான். பிடிக்காத உணர்ச்சி தானுங்க நம்ம தூக்கம், விழிப்புக்கு ஆட்படாத உணர்ச்சி. சோ விழிப்புக்கு ஆட்பட வைப்பதே வாசனைகள், கர்மாக்கள், வாசனைகள் மூலமாக செயல்கள். நீ செய்யணும், பார்க்கணும், பார்ப்பவன் பார்த்தலாக பார்க்கப்பட்ட காட்சியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புள்ளி ஆகாயமே இங்கு வந்து அதற்குள் பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், ஒரு தனி மனிதன் வந்து முக்தியை தேட தாபம் கூட ஆகும். நிஜமா இவ்வளவு சயின்ஸ் தெரிஞ்சுனா இதை தவிர வாழ்க்கையில வேற எதுவும் இல்லடா சாமின்னு இதுல இறங்கிடுவாங்க. ஏன்னா முதல் காரியம் இது, எதை தள்ளி விட்டீங்க நீங்களே உங்களை வந்து காலத்தை, பொய்யான காலத்தை தேக்கி வச்சு பரபரபர இது ஷாக்கிங்கா இருந்து உடனே மேற்கொள்ளும் போது அப்பேற்பட்ட விஞ்ஞானம்.
சரியா? அங்க என்ன சொல்றாரு, சார்பு தேடி விசாரத்தால் சார்பே போயிடுமோ. என்ன சார்பு? புத்தியில ஒரு ஒரு எந்த விதமான நான் உதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவனை எதுவாகவும் ஆக்க விடாமல், எந்த நானாகவும் ஆக்க விடாமல் பார்க்கிறவனாக, நுகர்கிறவனாக, தொடுபவனாக, சிந்திப்பவனாக, விருப்பவனாக, விரும்புபவனாக, நல்லவனாக, கெட்டவன், எதுக்கும் ஆரம்பம் வந்து உணர்ச்சி பிரிதல். அந்த உணர்ச்சி வெறுமை பிரியறது இல்ல, ஆடியோ வீடியோவோ பிரியற லெவல்லனா அதுக்கு வந்து வார்த்தை கொடுக்க முடியுது. அததான் நானும் சொல்றாரு பகவான். அந்த ஞானத்தை அது பிரியறது, பிரிஞ்சது இல்ல, எங்கேந்து பிரிகிறதோ அது உண்மையான நான். அதுதான் நம்மளுடைய சொருணம். கேள்வியே இதுதான், நான் யார் விசாரம், ஆத்ம விசாரம். அதாவது தான் யார், ஆத்ம விசாரம்னாலும் அதே அர்த்தம், நான் யார் விசாரம்னாலும் அர்த்தம். இதுதான் மொத்த ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய ஊற்றுக்கண். இதுல வந்து அந்த நான் யார் அப்படின்ற கேள்விக்குறி போட்டு நம்ம இப்ப நடத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா, கேட்டு அக்கரசம். அந்த நான் என்ன அர்த்தம்னா, ஆழ்ந்த வரக்கத்துல தோற்றமே இல்லாமல், உதிப்பதும் ஒடுங்குவதும் இல்லாமல் இருக்கிற ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதான் நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? போன செய்யுள்ள பார்த்தோம். சட உடல் நான் இன்னாது சச்சி துதியாது, சத்துன்னு சொல்லப்படுற சத்தியமான உண்மை பொருளான பேரிருப்பு, காட்சியற்ற தனித்த உணர்ச்சியாக மாறாத, ஆடியோ வீடியோவாக நான் என்று உடல் அளவாக குறுகாத, சிந்தித்தலாக குறுகாத, தொடுதலாக குறுகாத, பார்த்தலாக குறுகாத, கேட்டலாக குறுகாத, பொறுமா, இந்த மாதிரி இருக்கிற அந்த சத்து, சத்தியமான உண்மையான இருப்பான, சத்துன்னா இருப்புன்னு அர்த்தம், சித்துன்னா அறிவுன்னு அர்த்தம், சச்சி துதியாது. அதுதான் அர்த்தம் அவர் சொல்றது. அந்த பேர் இருக்கு உதியாதுப்பா. அப்படியே உதிக்கிறது என்ன, உதிக்கிறது போய் உடி போஷ், உதிக்கிறதுக்கு இருப்பு இல்லை, போய் தான் உதிக்கணும். உதிக்கதான் நீங்க யோசிக்கணும் நிறைய பிரபஞ்சமே போய், அதனால இல்ல அந்த உறக்கத்துல. இது அப்பேற்பட்ட விஞ்ஞானம், மேக்ரோ காஸ்மிக், மைக்ரோ காஸ்மிக், அணு அண்டா எல்லாம் இதுதான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் தான் மெய்ஞானம். மெய்ஞானம் பேரு உண்மையை பற்றிய ஞானம், இருப்பை பற்றிய ஞானம், அறிவை பேரறிவை பற்றிய ஞானம், இதெல்லாம் சுட்டறிவு. சுட்டறிவு தான் அவர் நானும் சொல்றார். சுட்டறிவை கூட சொல்லல, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போய் சொல்றார் பகவான். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு கூட போகல. அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, சட உடல் நான் என்னாது சச்சி துதியாது, உடல் அளவாய் நான் ஒன்றுதிக்கும் இடையே. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சடம்ன்றது ஜடம், ஜடசக்தி, ஜடசக்தி எல்லாம் ஜடசக்தியா அவைகள் இருக்கல இருந்தாலும் சரி, அவைகளும் இருட்டு, அவைகளுக்கு இன்மையே கிடையாது. ஒரு கல்லுக்கு வந்து சுயறிவு கிடையாது, ஐந்தறிவு பிராணி வரைக்குமே சுயறிவு இல்லை. இங்க சுயறிவு என்ன, தான் பசுவும் தெரியாது நம்மளுக்கு, நம்ம மோகன் தெரியும் அவ்வளவுதான். ஆனா நம்ம உடலா நம்மள மோகன் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம உயிரா மோகன் நினைச்சுட்டு இருக்கோம். ஐயோ மோகன் ரொம்ப உயிருக்கு போராடுறான் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? மோகன் அட்மிட் பண்ணிருக்காங்க, மோகன் உயிருக்கு போராடுறான். புரியுதா? மேக்சிமம் அந்த அவளதான் நம்மளுக்கு அந்த அந்த உணர்ச்சியை மேலிட்டு எல்லாம் பிரிபட்டவைகள் இதெல்லாமே போலி நீன்ற அளவுக்கு இருக்கு. பொறுமா, மனித உயிரே போலி உயிர்ந்த வார்த்தையை அவர் எதுக்கு யூஸ் பண்றாரு, அகந்தைக்கு யூஸ் பண்றாரு பகவான். ரமண மகிழ்ச்சி அகந்தை வந்து போலி உயிரான், அதனால எல்லா பெயர்களும் எல்லா மனிதர்களுமே வந்து போலி உயிர்கள். போலி உயிர்கள் என்ன, அவங்களுக்கு தெரியல பாவம், போலியே உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? அவங்க இந்த உயிரை, பயாலஜிக்கல் உயிரை விழித்த பிறகு விழித்தவர்களை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அந்த பாட்டுல, சாது உறவுன்னு சொல்லப்படுற ஞான மழையா ஆகாசத்திலே இந்த மழை கொட்டுற மாதிரி சமுத்திர ஜலத்தை அந்த உப்புலேந்து தண்ணியை மத்தனம் பிரிச்சு ஆவியாக்கி நீர்நிலைகள்ல இருக்கிறத அத்தனையும் ஆவியாக்கி மேகமாக்கி தூய நீராக நதி நீராக ஆற்று நீராக மழையிலேந்து கொட்டுற மழை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவராம் குரு பூர்மா. அவர் பியூரா இருக்கிறோம், இரட்டைகள் கலப்பே இல்லையா அவர்கிட்ட. இரட்டைகள்லாம் என்ன, ரெண்டு நானே கிடையாது, எல்லாத்துக்கும் மேல இருக்காரு. உணர்வுலேருந்து அவர் இறங்குறதே இல்லை. அங்க இயங்காமலாம் இருக்க முடியாது, என்ன இயங்கணுமோ இயங்கிட்டு இருக்க சமர்ப்பம். உண்மையில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ இவர் பேசின அவர் யார கான்டாக்ட் பண்ணி இந்த கேள்வி எல்லாம் எனக்கு பாஸ் பண்ணாரோ, ஒரு மாரியப்பன் முக்தியில தீவிர வேட்கை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு, அதுவாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு, வழியை கடை நடத்திட்டு இருக்காரு, நானும் மூணு இதுலயே ஊரின் இருக்காரு. எதுல ஊரின் இருக்காரு, எங்கு பெயரளவாக உடலளவாக பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், அந்த நான் பார்க்கிறேன், நான் என்றது என்னமோ சத்துருள் மாறையும், பார்க்கிறேன்ற தன்மை என்னமோ அறிவு அறிவா பார்த்துட்டு இருக்கா மாதிரியும், அட சுத்தறிவு பார்த்துட்டு இருக்கப்பா அப்படின்னு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. பொறுமா, அவருடைய மளிகை கடை நிர்வாகத்தை யாராவது வந்து கேட்டாங்கன்னா, பொருள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பேச வேண்டிய பதில சொல்றது, பொருளை கொடுக்கறது, டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுன்னா இருக்கு. குடும்பஸ்தர் தான், குழந்தைகளை பெற்றவர் தான், சமுதாயத்தில் இருப்பவர் தான், நடந்து கொண்டு இருக்கின்றது சாதகத்துல, தாராளமா நடக்கும் இங்க. ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான் சாது உறவு, சார உளம். அந்த மாதிரி சத்துக்களை ஞானியர்களை இணக்கம் கொண்டு அவரோட வந்து அவர்கிட்ட இணக்கம் கொள்ளதெல்லாம் என்ன, சரணுறுதல். சரணுறுதல் என்ன, உன் சொத்தை கொடுக்க வேண்டாம், உன் பத்த கொடுக்க வேணாம், ஒண்ணுமே அதெல்லாம் வெட்டி வேஸ்டியா, உன் அளவுக்கு திருப்பி அவரை அசிங்கப்படுத்தாத, அசிங்கப்படுத்தாத, பணம் பொருள் புகழ் தூக்கத்திலேயே காணும், ஒண்ணுத்தையும் நீயே காணும், கொண்டவனே காணும். அதனால இது பிரம்மாண்டத்தை கடந்த விஞ்ஞானம், உயிர்ப்பை கடந்த விஞ்ஞானம், இது போலி உயிர். சார்பில் விசாரமா, சார்பு இல்லாத விசாரம், அதாவது புத்தியில உணர்ச்சி நம்ம போய் அதை பண்ணிடணும். எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன, நான் இதை பண்றேன் ஐயா, நான் அதை பண்றேன் ஐயா, நான் மற்ற எண்ணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் வேற, பார்க்கப்பட்டவர்கள் வேற, அப்படியா இருக்கு. போன சசனத்துல நம்ம என்ன பார்த்தோம், நம்மளையும் சேர்த்து அறிவுறு பொருட்களாக மாற்றிக்கொண்டு சப்ஜெக்டே இல்லை, எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபினாமினா. இங்க வந்து அறிபவன் வந்து அந்த நான், எந்த நான், நான் யார், விசாரத்தினுடைய அந்த நானே எது தெரியுமா, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற நான். இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து இவருடைய ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சேன், நான் என்பது எண்ணத்தினால் தான் எல்லா எண்ணங்களும் வருது, நான் என்ற ஒரு எண்ணத்தினால் தான் எல்லா எண்ணங்களும் வருது, உணர்ச்சிகளும் வருதுன்னு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. நான் என்ற நான் என்பது ஒரு எண்ணத்தினால் தான், ஒரு எண்ணமும், அந்த ஒரு எண்ணம் தான் இவரா, அப்புறம் எல்லா எண்ணங்களும் இவருக்கு வருகின்ற எண்ணங்களா, இவர் கடைக்கு வர நூத்து கணக்கான வாடிக்கையாளர்களா, அவங்க அவங்க ஆப்ஜெக்ட்ஸா, இவங்க வந்து சப்ஜெக்டா, இங்கதான் தப்பு. அப்புறம் எனக்கு நல்லா தெரியுது எனக்குன்றவர், இந்த குரூப்ல வந்து இவர் வந்து நான் அவர, இவர் பார்க்கிறவரோட சேர்ந்தவர் அவரு, எனக்கு நல்லா தெரியுதுங்க ஐயா. யாருக்கு தெரியுது, தெரிபவன் வந்து ஒரு தனி உடல் அளவான நானா, இங்க வந்து தனி உணர்ச்சி எல்லாமுமே வந்து
ரெஃப்ளெக்ஷன்ஸ், அங்க வந்து அந்த அதிகாரம் கொண்ட தனி உணர்ச்சியை அறியக்கூடிய தகுதி பெற்ற உடம்புல ஒரு செல்லும் இல்லை, மனத்துல ஒரு தனி அதிகாரியும் நான் அதை பார்த்தேன், நேற்றுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, நேற்றுக்கு நீ போயிருந்தேன், நான் அதை பார்த்தேன், நான் பேசினேன், இந்த நானும் நம்ம உபயோகப்படுத்துற அன்றாட வாழ்க்கையில் அத்தனை நான்களும் ஜடசக்திகள், ஜடப்பொருட்கள், சுயஅறிவு சுயஅறிவு அற்றவை. ஆனா அதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும், பகவானும் அதை தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா சியூல்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, அங்கதான் சார் தேடி விசாரம் வந்து அந்த செயலை சொல்றாருன்னா அவருடைய ஃபீல்டுன்றது எப்பேற்பட்ட தெளிவை கொடுக்கக்கூடிய ஃபீல்டு. சாதுக்களோட கொண்டு குழுவின் அந்த உறவானது புத்திய அப்படி நகர்த்தி வச்சு சொல்லுவதை காமிச்சிடும். அதுதான் சார்பு அற்ற தெளிவு. எந்த எதுல சார்பு? நம்ம எப்ப பாரு புத்தி, இல்லாட்டி மனமா இருக்கிற டேட்டா ப்ராசஸிங் சென்டர், இல்லாட்டி புலன்களா உடம்பு, புலன்களா இருந்துட்டு இருப்போம், உடம்பா இருந்துட்டு இருப்போம், உயிரா இருந்துட்டு இருப்போம், அட் த மேக்சிமம் உயிர். புரியுதா? இந்த உயிருக்கு முக்தி கிடையாது, உள்ள இருப்ப மனம்தான் பொய்யன், புத்தி தான் பொய்யன், இவைகள் எல்லாம் இவைகளாக இருந்து கொள்ளும் அகந்தை தான் பொய்யன், அகந்தை நான்கள் தான் பொய்ய பொய்யர்கள். அவர்கள் பார்ப்பவன் பார்க்கப்பட்டவைகளாக தன்னைத்தானே, என்னங்க உள்ளுக்குள்ள எத்தனை நான்கள் இருக்கு,